நாமக்கல் அருகில் உள்ள சிங்கிலிப்பட்டு எனும் கிராமத்தில் கடந்த மூன்று தலைமுறைகளாக பொங்கல் கொண்டாடாத கிராமம் குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. பொங்கல் பண்டிகை கொண்டாட்டம் நகர்ப்புறங்களை விட கிராமப்புறங்களில் களைகட்டியிருக்கும். ஆனால் நாமக்கல் அருகே உள்ள சிங்கிலிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் கடந்த மூன்று தலைமுறைகளாக பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதை முற்றிலுமாக தவிர்க்கும் வினோத பழக்கத்தை கடைபிடித்து வருகின்றனர். பொங்கல் கொண்டாடாததற்கு இந்த கிராம மக்கள் வினோத காரணம் ஒன்றையும் கூறுகின்றனர். இது மாடு கழுவோம், வல்லாம் பண்ணுவோம், கரும்பு வைப்போம், சாமி கும்பிடுவோம். அதனால பாட்டுள்ள ஆலையில நாய் போத்து எடுத்துன்னு அதை எச்சப்பட்டு எடுத்துன்னு அதுல இருந்து நாங்க பொங்கல் வைக்கிறது இல்லை. இப்போ எனக்கு தெரிய போற ஒரு 50 வருஷம் ஆகுது எனக்கு, அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் ஆச்சு தெரியாது. பொங்கல் பண்டிகையை கொண்டாட விருப்பம் இருந்தாலும் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துவிடுமோ என்ற அச்சத்தில் கொண்டாடுவதில்லை என்கின்றனர். கேட்டதுக்கு இந்த மாதிரி நாய் புந்துச்சு, அதனால வந்து அப்போ தீட்டுப்பட்டதுனால வைக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அம்மாவே வந்து அவங்க இருக்கும் போதே கூட வைக்கல. இப்போ நாங்கள் வெளியூரில் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், அங்கெல்லாம் பொங்கல் வைப்போம் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த கிராமத்தில் மட்டும் எப்பவுமே வைக்கிறதே இல்லை. இன்னமும் வைக்க சொல்லி சிலர் சொல்கிறாங்க, ஆனால் வைக்கிறதே இல்லை. அது வந்து அந்த நம்பிக்கை, அது ஏதோ மறுபடியும் சாமி குத்தம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட விட்டுட்டாங்க. மூட நம்பிக்கையாக இன்னும் நம்பிட்டு தான் இருக்காங்க. இல்லை, அந்த மாதிரி எதுவும் எனக்கு தெரிஞ்சு நடக்கலைங்க. ஆனால் எல்லாரும் அந்த பயப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பழைய ரொம்ப நாள்ல இருந்து வைக்காம இருக்காங்க, நம்ம ஏன் ட்ரை பண்ணி ஏதாவதுனா என்ன பண்றது அப்படின்னு அந்த ஒரு பயம்தான். பொங்கல் பண்டிகை என்றாலே கொண்டாட்டத்திற்கு குறைவு இருக்காது. ஆனால் பொங்கலை கொண்டாடாததற்கு சிங்கிலிப்பட்டி கிராம மக்கள் கூறும் காரணம் வியப்பளிப்பதாய் உள்ளது.